கிடைச்சிருச்சு அப்படின்னு என்னோட நம்பிக்கை சார். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைச்சிட்டு இருக்க லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷமா பிரச்சனைகள் கிடையாது. பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா சார், கர்நாடகாவில் மழை கம்மியாக பெய்யும் போது தான் இவங்க வந்து அந்த கமிட்டியோட அவார்டை வந்து இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது கர்நாடகா, அப்போ தான் பிரச்சனை ஆகும் சார். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காவேரியில் நமக்கு ஈக்குவல் ஷேர் ரைட் ஷேர் இருக்கு. அதை வந்து நம்ம 99 வருஷத்துக்கு மேலிருந்து லீஸ் அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு வர்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அநியாயம் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா அந்த மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுதோ தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்காங்க சார். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கருத்து கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து வஞ்சகம் இல்லை. சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சார். பட் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது. ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், சமஸ்கிருதம் எடுத்துக்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கை கூட பார்த்தீங்கன்னா 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சவுத் இந்தியன் லாங்குவேஜை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் பிரச்சனை, ப்ராக்டிக்கல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு. ஹரியானாவோ பஞ்சாபோ நீங்கள் யூபியோ போனால் தமிழ் சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு முயற்சி எடுத்து, நம்ம தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து அவ்வளோ டீச்சர்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தமிழை விதைக்க முடியும் சார். கண்டிப்பாக ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது சார். நான் இல்லை சார், கண்டிப்பாக நான் ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு எப்பவுமே சொல்லலை சார். தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னென்னா புதிய கல்விக் கொள்கைகள் நம்ம சொல்கிறோம், அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நீ தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே உன்னோட ஆப்ஷனல்னு சொல்லி சொல்கிறேன் சார். ஹிந்தி நாம் எதுக்கு சொல்கிறோம் சார், ஹிந்தியை படிக்க வேணாம் சார். நீங்கள் நிறையா லாங்குவேஜ் படிங்க தான் என்னோட கருத்து சார். நீங்கள் மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க, முடிஞ்சால் ஹிந்தியும் படிங்க. ஏன்னா வேறு வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகும்போது அது தமிழனுக்கு தான் சார் பெருமை. நீங்கள் எல்லா பக்கமும் போய் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கலாம் சார். எல்லா ஸ்டேட்லேயுமே தமிழ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு மரியாதை, தமிழ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு மரியாதை. நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் போயிட்டீங்கன்னா நம்ம தமிழ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கரப்ட்னு சிஎம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவியில் வந்து தமிழ் ஆஃபீஸர்ஸை வச்சுருப்பாங்க. பட் எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிடுறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தேவைப்படுது. அவங்க ஹிந்தி பேசுகிறாங்கன்னு பார்க்காதீங்க சார். தமிழனோட பெருமையை வந்து யூபியில், எம்பியில், வெஸ்ட் பெங்காலில், மெகாலயாவில் விதைக்கிறாங்கன்னு தான் நான் பார்ப்பேன் சார். அதனால் ஹிந்தி வந்து வேணும்னு நான் சொல்ல சார், நிறையா மொழிகள் கற்றுக்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சார். சார் நான் காலையிலேருந்து நான் கண்டிப்பாக ட்ராவல்லேருந்து வந்தேன் சார். அருந்ததியர்கள் கம்யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட். ஏன்னா இந்த எஸ்சி கம்யூனிட்டி அப்படிங்கிறதே வந்து மூணு பிரிவாக நம்ம பிரிக்கிறோம், பல்லர் பரையரன் அருந்ததியர்னு மூணாக நம்ம பிரிக்கிறோம். கண்டிப்பாக அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான், அதை பற்றி ஒரு ஆட்சேபனை இல்லை சார். நான் வந்து இப்போ கருத்து சொல்கிற நிலைமையில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சார், ஐ எம் நாட் அத்தரைஸ் டு ஸ்பீக். நான் ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனோ பார்ட்டியோட நிலைப்பாடோ எனக்கு தெரியாது. நானும் ட்ராவல் பண்ணி இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் சார். கண்டிப்பாக பார்ட்டிலேருந்து அத்தரைஸ் பீப்புள் அதை கமெண்ட் பண்ணுவாங்க சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பொருளாதார மேதைகள் ப்ரொஃபஸர்ஸ் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருமே தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் வந்து கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் கட்டாயமாக நீங்கள் எழுத வைங்க. ஏன்னா கர்நாடக அரசு பார்த்தீங்கன்னா சிஇடி காமன் அட்மிஷன் டெஸ்ட்டு வந்து நீட்லேயே வச்சு பக்காவாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 63 மாணவர்களுக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் இருந்துச்சுங்க, சூப்பராக பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கொரோனா டைமில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீட்டு நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் அகடமிக் இயர் 3 மாதம் முடிஞ்சு போச்சுங்க, 4வது மாதம் ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். நீட்டு வேண்டான்னா ஆல்டர்னேட் என்ன, எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அகடமிக் செஷன் வந்து பெரிய லாஸுங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கை என்னவாக இருக்கணும், அரசாங்கத்தினால நீட்டு கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா கேரளா வந்து பிஜேபி இல்லாத அரசு கண்டக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, கர்நாடகாவில் பிஜேபி அரசும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ 14 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க, ஆல்ரெடி அட்மிட் கார்டு கொடுத்தாச்சுன்னா ஸ்டேட் வைஸ் எழுத போகிறாங்க. இதில் நேற்று வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுத்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நாங்களோ ஜார்க்கண்டோ அவங்க ரொம்ப அக்ரஸிவாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லை. கர்நாடகாலேயோ கேரளாலேயோ ஃபெசிலிட்டி இருக்கு அவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் சொல்கிறது ஃபெசிலிட்டிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் எடுத்து ஃபெசிலிட்டி வச்சு கண்டக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் நாம் வந்து முடியாதுன்னு பார்த்தா அந்த நாடு எப்படி முன்னேறுங்க. ஸோ நீட் எக்ஸாம் என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டக்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா ரெண்டு ஸ்டேட் கண்டக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க.
இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு நேற்று கூட நான் ஒரு டிவி இன்டர்வியூவில் சொன்னேன் சார் இல்லை இல்லை சார் இல்லை சார் நான் ஒத்துக்கிறேன் சார் அதாவது அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் சொன்னது வந்து ஒரு டாக்டர் செக்ரட்டரி ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க சொன்னது வந்து வன்மையாக கண்டிக்கணும் சார் நான் மட்டும் இல்லை முக்கியமான பிஜேபி தலைவர்கள் அவங்களே கூட சொல்லியிருக்காங்க நான் மட்டும் சொல்லலை சார் பிகாஸ் காரணம் என்னென்னா யாரோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து சொன்னதை நீங்கள் கவர்மெண்ட்டோட பாலிசின்னு எப்படி எடுத்துக்க முடியும் சார் இல்லை சார் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை சார் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சொன்னது வந்து இதுதான் நரேந்திர மோடி அவர் ஆட்சி அவர்களுடைய அஃபீஷியல் பாலிசின்னு எடுத்துக்கூடாது சார் அவர் சொன்னது தப்பு அவர் சொன்னது தப்பு சார் இல்லை அவர் சொன்னது தப்பு சார் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் நடக்கலை நீங்கள் வந்து சிஏஎஸ்எஃப் வந்து சென்னையில் வரும்போது கனிமொழி அவர்கள் வரும்போது சொன்னாங்கன்னு நான் சொல்கிறது கனிமொழி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிக்கிறாங்க சிஏஎஸ்எஃப்ல ஒரு ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சிஏஎஸ்எஃப் அதிகாரியாக சொன்னது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் கம்ப்ளைண்டிங் கொடுங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டோட பாலிசி நீங்கள் சொல்லாதீங்கன்னு அதனால் நான் கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்ல மாட்டேன் சார் இந்த மாதிரி தப்புகள் நடக்கும்போது சரி பண்ணலாம் கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கூடாது எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க யாராச்சும் இங்கிலீஷ் அவங்கள வச்சு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஹிந்தி தெரியாதவங்க வெளியும் போகணும் சொன்னால் தப்பு தான் சார் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் டிஃபெண்டே பண்ணல தப்பு தான் ஒரு நிமிஷம் சார் நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன் சார் கொண்டு போகிறோம்னு தான் சொன்னேன் அதாவது நம்ம கட்சி வந்து கொண்டு போகும்னு பிகாஸ் நானும் கட்சியில் வந்து லட்சக்கணத்தில் நானும் ஒருத்தன் சார் என்ன மாற்றுப்பாதைன்னு கிளியராக சொல்கிறேன் சார் இப்போ தமிழ்நாடை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் சுமை நம்ம கடன் சுமை வந்து 4.5 லட்சம் கோடி சார் 4.5 லேக்ஸ் நம்மளுடைய கடன் சுமை எல்லா வருஷம் போன நிதி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 2019-20 நம்ம 72,000 கோடி வந்து கடன் வாங்கியிருக்கோம் டாஸ்மாக் மேலே ஓவர் டிபெண்ட் ஆகிட்டோம் 35,000 கோடி டாஸ்மாக்லேருந்து நம்ம சம்பாரிச்சிட்ருக்கோம் இது தாங்குமாங்கிற கேள்வி நீங்கள் தான் சார் சொல்லணும் இதே மாதிரி நம்ம போய்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது 1 லட்சம் கோடி கடன் வாங்குவோம் சரி கடன் வாங்குங்க ஆட்சி அமைங்க பண்ணுங்கள் பட் உண்மையாலுமே நீங்கள் செலவு எங்கே பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 21,000 கோடியிலிருந்து 25,000 கோடி தான் கேபிட்டல் அசட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம் ரோடு போடுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ அதான் சார் மக்களுக்கு வேணும் அது கம்மியாகவும் நீங்கள் வந்து வேறு வேறு விஷயத்தில் பண்ணுறீங்க ஸோ கவர்னன்ஸ்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது வந்து மாற்றணும் இதுக்கு ஒரு புது டைரெக்ஷன் வேணும் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்கேயெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்களோ நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஸ் கண்ட்ரோல் வந்து சிறப்பாக இருக்கும் சார் எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ணுறதுல ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் செகண்ட் வந்து சார் செகண்ட் நீங்கள் கேட்ட மாற்றுப்பாதை என்ன அப்படின்னா ஒரு கட்சி வந்து எப்பவுமே வந்து ஆன்டி டெல்லி அப்படின்னு பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது சார் 10 வருஷமாக ஆன்டி டெல்லி பண்ணி நம்ம நிலைமை என்னாச்சு அப்படின்னா நம்மளை ப்ராப்பராக பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களும் நம்மகிட்ட இல்லை தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோன்னா ஒருத்தர் இல்லை ஸோ நான் சொல்கிறேன் சார் ஆன்டி டெல்லி பாலிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் டெல்லி வந்து ப்ரோ சென்னை இருக்குது ப்ரோ தமிழ்நாடு இருக்குது அவங்க எப்போ ஆன்டி தமிழ்நாடு வாணாங்க ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கட்டும் டிராஃப்ட் இருக்கட்டும் நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் அது ஆன்டி தமிழ்நாடு இந்த கல்ச்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகணும் சார் நெக்ஸ்ட் சார் ஒரு அரசாங்கம் வந்து முறையாக செலவு பண்ணல நான் சொல்லலை சார் அவங்க ஆட்சி பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்வி சார் ஒரு சாதாரண மனிதன் வந்து உண்மையாலுமே நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்கும் போது கான்சன்ட்ரேஷன் எங்கே கொடுப்பீங்க பொருளாதாரத்தை வந்து வேலைவாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்க இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக மாற்றுவீங்க இதுதான் தமிழ்நாட்டோட பெருமை சார் அதனால தான் தமிழ்நாடு இவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்கு லாஸ்ட் 10 வருஷமாக அண்ணா அவரது முடிச்சிடறேண்ணா அண்ணனது முடிச்சிடறேண்ணா அண்ணா ஒரே நிமிஷங்கண்ணா சாரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா இல்லைங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரது சார் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் நம்ம ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சார் ஒரு புது பாதை ஒரு புது ரத்தம் ஒரு புது எழுச்சி வேணும் சார் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஸ்டேட் டவுட்டே இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் முன்னாடி இருக்கும் டவுட்டே இல்லை சார் படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் டவுட்டே இல்லை பட் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து பீகாருக்கோ யூபிக்கோ மிசோராம்க்கோ கம்பேர் பண்ணல சார் நான் வந்து பெல்ஜியமுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஸ்வீடனுக்கும் கம்பேர் பண்ணுறேன் ஏன்னா நம்ம கம்பேரிசன் அங்கே இருக்கணும் ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்தது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நான் வளர்ச்சி அடைந்துட்டேன்னு சொல்லிட்டு இதே குட்டக்குள்ளே இருக்க முடியுமான்னு தான் நான் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க சார்
தமிழ்நாடு மிச்ச ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே முன்னாடி இருந்த ஸ்டேட்டு, எப்பவுமே முன்னாடி இருந்தது. நீங்கள் 1970 ஒன்று ஆரம்பிங்க, எப்பவுமே முன்னாடி இருக்கும். அதை பற்றி ரெண்டு மாற்று கருத்து கிடையாது. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சார், ஆன்சர் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் சார்? இங்கிலீஷா? ஆனால் பேசிட்டாங்க, தமிழ்லேயே சொல்லிடுறேங்கண்ணா. சார், வாட் ஐ ஃபண்டமெண்டலி பிலீவ், கிராஸ் ரூட்ஸ் பாலிட்டிக்ஸ் புட்ஸ் காமன் மேன் அட் தி சென்டர் ஆஃப் தி நரேட்டிவ் சார். யூ ஹவ் டு புட் அ காமன் மேன் அட் தி சென்டர் ஆஃப் தி நரேட்டிவ். ரைட் நவ் இஃப் யூ லுக் அட் தி மோஸ்ட் ஆஃப் த டிவிடியன்ஸ் பாலிட்டிக்ஸ், ஸ்பெஷலி த டிஎம்கே பார்ட்டி, இட் புட்ஸ் லீடர்ஸ் அட் தி சென்டர் ஆஃப் நரேட்டிவ், இட் புட்ஸ் ஃபேமிலி அட் தி சென்டர் ஆஃப் நரேட்டிவ், இட் புட்ஸ் தேர் ஓன் பிஸ்னஸஸ் அட் தி சென்டர் ஆஃப் நரேட்டிவ். So original politics is all about the common man. So that is what I meant by grassroots politics, sir. Second, this politics has to focus on farmers and youth. It cannot focus on business people. It has to focus, I'm not saying, but you cannot focus only on business people. You have to focus on farmers, because farmers are in very deep trouble now. Again, the youth, education is happening, but skilling is not happening. Job opportunity.